హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు మై ఛానల్ జేసీస్ డిలైట్. ఎల్లోరుకும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது கேரமில் கஸ்டர்ட். இது வந்து ஒரு டெசர்ட் ஐட்டம். இப்போ இருக்கிற காலத்தில் வந்து நமக்கு இந்த சீம்பால் வந்து கிடைக்கிறதே இல்லை. இது வந்து பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சீம்பால் மாதிரியே இருக்கும். நமக்கு எப்போல்லாம் சீம்பால் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ இந்த டெசர்ட்டை நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கெட்டி தயிர் ஒரு கப் வேணும். கடையில் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா வீட்லேயே நம்ம தயிரை ஒரு துணியில் நல்லா வடிகட்டிட்டு கெட்டியாக எடுத்துக்கணும். காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கணும். கண்டென்ஸ்டு மில்க்கு ஒரு கப் எடுத்துக்கணும். இது எல்லாமே சம அளவில் எடுத்துக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளார் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கொஞ்சம் கட்டி இல்லாமல் நம்ம கலந்து வச்சுக்கணும். வெனிலா எசன்ஸு கொஞ்சம். கேரமல் சிரப் வேணும் இதுக்கு. அதுக்கப்புறம் அலங்கரிக்கிறதுக்கு வந்து செர்ரி, டூட்டி ஃப்ரூட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த கட்டி தயிரை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா எக் பீட்டர் வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். அதோட சம அளவு பால் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துட்டு அதோட நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளார், வெனிலா எசன்ஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கலவையை ஒரு நெய் அல்லது வெண்ணெய் தடவின கிண்ணங்களில் 1/4 பாகம் அளவுக்கு ஊற்றி அதை வந்து ஒரு குக்கரில் தண்ணி விட்டுட்டு ஒரு ரிங் போட்டுட்டு தண்ணி சூடானதும் மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இந்த கிண்ணங்களை வந்து அழகாக அடுக்கி வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு 10 to 15 நிமிஷம் ஆவியில் வேக வைக்கணும். இது வெந்துருச்சான்னு ஒரு கத்தி வச்சு செக் பண்ணிவிட்டு வெந்துட்டா வெளியே எடுத்துட்டு இதை நாம் சூடாக அப்படியே அலங்கரித்து சாப்பிட்லாம். இல்லை, இது ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குளிர வச்சுட்டு கத்தியால் ஓரங்களில் லைட்டாக எடுத்துட்டு ஒரு தட்டில் கவிழ்த்து லேசாக தட்டினோம் அப்படின்னா வெளியே வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் கேரமில், செரி, டூட்டி ஃப்ரூட்டி போட்டு அலங்கரித்து கொடுத்தோம்னா சாப்பிட ரொம்ப சுவையாகவும் பார்க்குறதுக்கு அழகான கேரமில் கஸ்டர்ட் ரெடி ஆகிடும். நம்ம வீடுங்களில் ஃபங்க்ஷனோ பார்ட்டியோ நடந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இதை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.